रामानुजयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशीयं लक्ष्मीनाथसमारम्भां नाथयाम्न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदां बुधैर्भक्ष्मव्यामोहतस्तदितराणि जनाय मेने हस्तद्गुरोर्भगवतो श्रीसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुतयस्तनया विभूतिः सर्वं विदेव निमेन्मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेः रुकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीवणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्व महदाक्षयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्तान् गिरिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वधरानुमोदनम् सर्वार्थम् श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवेदिनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं वर्वणीय वन्पुरुणरेन्द्रं அருமறைகள் அந்தாதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்தேன் மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் எனத்தாறு எல்லாதிரிஞ்சேன் தனத்தார் மேதும் குறைவிடேன் இந்த சரஹோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏய்ந்து வரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேரார் உள்ளம் பரா வாண்டிகளும் சோழை முதலருங்கருவன் புகழ்மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவரே நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கேலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகலத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜயா சுதிசிர சூரிய பிரசாரக்ரமாத் யாக்குவன் நிகவான் தலக்குணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்கிக பாஷ்யகாரம் சடாரிணாமானமஹம் ப்ரபத்யே நெய் மறுதோழி நெய் மெலிமாலோ மெலியுமென் தைமையும் யாதும் நோக்கா காமறு குயில்களும் கூவுமாலோ கணமையில் அவை கலந்தாலும் ஆலோ ஆமறு வின நிறை மேய்க்க நீ போக்கு ஒரு பகல் ஆயிரமொழியாலோ தாமரை கண்கள் கொண்டீர்தியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே ஆயுர்குல பெண்கள் எல்லாம் கண்ணனை பிரிந்து அந்த ஒரு ஆற்றாமையினாலே பாடக்கூடிய பாசுரங்கள் அப்படின்னு மேலோட்டமாக பார்க்கும் போதே நமக்கு அழகாக தெரிகிறது. கண்ணா தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலோ தகவலை தகவிலையே உனக்கு தயவில்லையே கண்ணா என்பதாக சொல்லுகிறார்கள். இங்கே திருவாய்மொழியிலே பத்தாம்பத்திலே மூணாம் திருவாய்மொழி வேய்மறு தோழினை பார்க்க போறோம். இப்போ அடிக்கடி வரக்கூடிய விஷயம்தான் நாயிகா பாவத்திலே எம்பெருமானை பிரிந்து இந்த ஆழ்வார் பாடுகிறார் அப்படிங்கிறது. அதுவும் ஆயர்குல பெண்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில பாடினார் அப்படின்னும் போது அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கக்கூடும். ஆனால் ஒரு சந்தேகம், இப்பொழுது ஆழ்வாருக்கு பிரிவு எங்கேருந்து வந்தது? ஆழ்வார் இப்போ வழித்துணை பெருமாளை பட்டாசாக கொண்டு அவரை பற்றி கொண்டு மேலே சீவைகுண்டம் போவதற்கு சித்தமாக ஆழ்வார் இருக்கிறார். வழித்துணை பெருமாளாக அங்கே திருமோகூர் எம்பெருமானை அனுபவித்தார். அடுத்து திருவனந்தபுரம் எம்பெருமானையும் ஆழ்வார் வந்து அர்த்த கிளேசாபகர்த்தா பவதிஜ பகவான் இத்தியனஞ்ச சடாரிஹி அங்கேயும் அப்படிதான் அனுபவிக்கிறார். போற வழி சீவைகுண்ட வழிக்கு போகும்போது அது புது வழியா இருக்கிறபடினாலே எல்லாருமே புது முகமா இருக்கிறபடினாலே அந்த ஒரு புது சம்பந்தத்தினாலே வரக்கூடிய தயக்கம் கலக்கம் பயம் இதெல்லாம் தீரும்படியாக இங்கே பரிசயம் பண்ணிக்கொள்கிறார் இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான்களுடன். அதனால இவர்கள் எல்லாம் வழித்துணை பெருமாள்களாக இருக்கார். நமக்கும் ஆழ்வார் உபதேசம் பண்ணார். அனந்த புறநகர் புகுதும் இன்றே அப்படிங்கிறதாக ஆழ்வார் உபதேசம் பண்ணார். அப்போ அந்தந்த திவ்ய தேசங்களிலே சந்தோஷத்தோடு கூட ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த இரண்டு திருவாய்மொழியில பத்தாம்பத்து ஆரம்பிச்சு ரெண்டு திருவாய்மொழியில அப்படிதான் வந்திருக்கு. நல்ல சந்தோஷத்தோடு கூட எம்பெருமானே மங்களாசனம் பண்ணின்னு இருக்கார். பின்னாடியே அப்படி வரப்போறது.
அதுக்கு நடுவுல இப்ப திடீர்னு ஆழ்வார் வந்து ரொம்ப விரகத்தினாலே கண்ணனை பிரிந்து விரகத்தினாலே கோபிகா ஸ்திரீகள் மாதிரியாக இருந்து கொண்டு அவர் கண்ணனை கோபித்துக் கொண்டு துக்கத்துடன் அவர் பாடக்கூடிய பாசுரம் அப்படின்னு வருது. இது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு திருக்குறைப்பிரான் பிள்ளை அழகா சாதிச்சிருக்கார். இப்படி எம்பிரமானோடு கலந்து பரிமாறி செல்லா நிற்க செய்தே இப்பிரகிருதியிலே தாம் இருந்த இருப்பை கண்டு இப்பிரகிருதி சம்பந்தம் காரணமாக எம்பெருமான் விடிலோ என்றுள்ள அதிசங்கையாலே அவசன்னராகிறார். ஆழ்வார் இப்ப பயப்படுவதற்கு ஒரு காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தம். அப்படின்னா சரீர சம்பந்தம்னு அர்த்தம். சரீரங்கள், இந்திரியங்கள், போக்கிய வஸ்துக்கள் இது மூணும் சேர்ந்து இருக்கு, அதான் பிரகிருதி சம்பந்தம். எம்பெருமானோடு கலந்து அனுபவிச்சென்றிருக்கார். திருமோகூர் எம்பெருமானை அனுபவித்தார், திருவனந்தபுரம் எம்பெருமானை அனுபவித்தார், அனந்த புறநகர் ஆதிதன்னை கொந்தளர் பொழில் குருகூர் மாறன் சொல் அப்படிலாம் அனுபவித்தார். ஆனா கூட என்னதான் அனுபவித்தாலும் பிரகிருதி சம்பந்தத்தோட கூட இருந்துதான் அனுபவிக்கிறார். சீவைகுண்டத்துலன்னா பிரகிருதி சம்பந்தமே கிடையாது. பிரகிருத்தியை விட்டு விட்டு கர்ம பந்தத்தை விட்டு விட்டு சீவைகுண்டத்துல அனுபவித்தால் அப்படிங்கிறது அது பூர்ணமான ஆனந்தம். இப்ப அது இல்லை, என்ன பார்த்தாலும் பிரகிருதி சம்பந்தம் இருக்கு, அதை ஆழ்வார் பார்க்கிறார். அதனாலே அவருக்கு ஒரு பயம் வருது. இப்பிரகிருதி சம்பந்தம் காரணமாக எம்பெருமான் விடிலோ, இந்த பிரகிருதி சம்பந்தம் காரணமாக எம்பெருமான் விட்டு விட்டால் என்ன பண்ணுவது, விட்டு விட்டாலும் என்ன அர்த்தம் கேட்டா, இது பிரகிருத்தியில இருந்துன்றக்கானே அப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. எம்பெருமான் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்காங்கிறத மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அந்த திருக்கணவரம் பாசுரத்துல பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் சீவைகுண்டம் போவதற்காகத்தான் இங்க இருக்க பெருமாள்களோட சேவிச்சுருக்கார். ஆனவர் அப்படி பார்த்தானே, பார்த்தா உடம்பு இருக்கு, சரீரம் இருக்கு, இந்திரியம் இருக்கு, ஓ இது இன்னும் உடலையா, இதெல்லாம் விட்டு எம்பெருமானியே மனசினால் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது சரீர சம்பந்தங்கள்லாம் எதுவும் தெரியாம இருந்தது, ஆனா கண்ணமூச்சு பார்த்தா எல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் விடலையா, இதெல்லாம் விட்டா தானே பெருமாள் மோட்சம் கொடுப்பார், இப்ப இதெல்லாம் விடலையா, அப்ப பெருமாள் ஒருவேளை அவர் விட்டுருவாரோ, நீ பிரகிருதி சம்பந்தத்தை இன்னும் விடவில்லை அப்படின்னு விடுவாரோ, இந்த பிரகிருத்திலேயே இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாரா, இது பிரதிபந்தகமாச்சே தடையாச்சே. அதனால இதை கண்டு ஆழ்வார் வந்து கொஞ்சம் பயந்திருக்க, இதை சொல்லும் போது இப்பிரகிருத்தியிலே தாம் இருந்த இருப்பை கண்டு இப்பிரகிருதி சம்பந்தம் காரணமாக எம்பெருமான் விடிலோ, எம்பெருமான் இப்படியே இருக்கட்டும் விட்டுருவானோ அப்படின்னு ஒரு சங்கை, ஒரு சந்தேகம். இந்த சங்கையை அதிசங்கைன்னு சொல்ற, இது தேவையில்லாத சந்தேகம். அதிகப்படி எம்பெருமான் ஒரு நாளும் விடமாட்டான், அது தெரியாதா என்ன ஆழ்வார்க்கு. இருந்தா கூட இந்த பிரகிருதி சம்பந்தத்தை பார்த்தா அந்த மாதிரி அதிசங்கை வந்துடும், ஐயோ விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு. சாக்ஷா சுவாமியும் சாதிக்கிறார், கடமுடை வயல் அனந்த புறநகர் புகுதும் இன்றே என்று தாம் உபதேசித்தபடியே சீவைஷ்டவர்களும் தாவுமாக திருவனந்தபுரத்துக்கு போக உத்தேகித்து தக்ஷணத்திலே போக பெறாமையாலே இதற்கு பிரதிபந்தகம் ஏது என்று விமர்சிக்கப்புக்கு தான் இந்த பிரகிருதியிலே இருந்த இருப்பை கண்டார். ஏன் இவர் பிரகிருதியை பார்த்தாங்கிறதுக்காக ஒரு காரணம் சொல்றார், தடமுடைய வயல் அந்த போனார் புகுதும் என்றே தான் சொன்னார், திருவனந்தபுரம் புகுவோம் வாருங்கள் அப்படின்னு தானே கூட்டார். நான் ஆழ்வார் கிளம்புறார், திருவனந்தபுரம் போகலாம் அப்படின்னா சீவைஷ்டவர்கள்லாம் வந்துட்டான், உடனே அவர்களையும் கூட்டினு திருவனந்தபுரம் போகலாம் அப்படின்னு பார்த்தா சரீரம் இருக்கு அவருக்கு. சட்டம் நினைச்சா திருவனந்தபுரம்னா உடனே திருவனந்தபுரம் இருக்கணும், அதுதான் சீவை குண்டத்துல எப்படின்னா அப்படிதான், சங்கல்பத்திலே எல்லாம் நடந்துரும். அங்க இங்கிருந்து அங்க போகணும் அப்படிலாம் கஷ்டப்பட்டாலும் போக வேண்டாம், சங்கல்பத்தினாலே எல்லாம் கிடைச்சிரும். ஆனா இப்ப இந்த பிராகிருத லோகத்துல அது கிடைக்காது, பிரகிருதி சம்பந்தம் தான் அதுக்கு தடையா இருக்கு. திருவனந்தபுரம்னார் கண்ட திறந்தா திருவனந்தபுரம் பெருமாளை காணுமே, திருவனந்தபுரம் ஐச்சுன்னு போறேன்னா பெருமாளை காணுவேன்னார். அதுக்கு பிரதிபந்தகம் என்ன பார்த்தா இந்த சரீரம், இந்த சரீரத்தை விட்டு இவரால் போக முடியாது, இப்போ வேணா இந்த சரீரத்தையும் கூட்டுன்னு போனோம். அதனால இதை பார்த்த உடனே அவருக்கு அதிசங்கா வாழ்ந்துருத்து அப்படின்னு. அப்ப எம்பெருமான் இந்த பிரகிருதியில் இன்னும் நம்மை வைத்தாலோ, இன்னும் பெருமாள் நம்மளை எப்படியே வச்சிருவோம், பார்த்தா பிரகிருதியை இன்னும் விட்டு எம்பெருமான் எடுக்கல போல இருக்கு, பிரகிருதியில இருக்கும் போய் இன்னும் எத்தனை நாள் இருக்கணும், இன்னும் இப்படியே வைத்து விடுவானா அப்படின்னு. அனுபவம் நடவா நிற்க செய்தேன் அதிசங்கா மாத்திரத்தினாலே அவசந்தராகிறார். பகவத் அனுபவம் குறவில்லாம இருக்கு, திருவனந்தபுரம் பெருமாள்லாம் நன்னா அனுபவிச்சார், ஆனா கூட இந்த பிரகிருதி சம்பந்தத்தை பார்த்தா அதிசங்கிய வந்துருச்சு.
இப்படியே வச்சிருவானோ அப்படின்னு. இப்படின்னா கூட அதிசங்கிய வருமா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற. அதிசங்கிய வந்திருக்குங்கிறதுக்கு, வன் துவரை பெருமாளோடு கலந்து பரிமாறச் செய்தே பசுமைக்க போங்காலம் பிராப்தமானவாறு, இவன் இனி பசுமைக்கப் போகிலோ என்றுள்ள அதிசங்கையினாலே அக்கோபிமார் அவசன்னைகளானா போலே அவசன்னராய் அவர்களுடைய பாசுரத்தாலே அலற்றுகிறார். வந்துவரை பெருமாள் பகவான் கண்ணன் ஆயர்குலத்தில் இருக்கும் பொழுது அவனோடு கலந்து பரிமாறி இருக்கக்கூடிய ஆயர்குல சிறு பெண்கள், சீர்மகன் மாய்ப்பாடி செல்வ சிறுவர்கள், சிறுமிகள், அவர்கள்லாம் அந்த காத்தால் பசுமைக்கு போகக்கூடிய காலம் வரும். காத்தால் ஒரு சூரியோதயம் ஆன அப்புறம் பசு எல்லாம் மேய்ச்சிட்டு போவா போய்க்கிறதுக்கு போவார்கள். அந்த காலம் வந்த உடனே பயம் வந்துடுத்து அவளுக்கு. கண்ணன் பசுமைக்க போய்விடுவானோ, நம்மை விட்டு போய்விடுவானோ அப்படின்னு ஒரு அதிசங்கை. அதிசங்கையினாலே அவர்கள் எல்லாம் அதுல துக்கப்பட்டார்கள். ஐயோ காலங்காலத்துக்கு வேலை ஆயிடுதே, நம்மை விட்டு இவன் இனி பசுமைக்க போகிலோ என்றுள்ள அதிசங்கையினாலே, பசுமைக்கு போயிடுவானோ நம்மளை விட்டு அப்படின்ற அதிசங்கையினாலே அவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டார்கள் இல்லையா. அந்த மாதிரியாக, அதாவது என்ன கேட்டா, பசுமைக்க போனப்புறம் கஷ்டப்பட்ட விஷயம் வேற, பசுமைக்க போயிட்டா மாதிரி நினைச்சிட்டு கஷ்டப்படுறார்கள் அந்த சமயத்துல, அதுதான் அதிசங்கிங்கிறது பின்னாடி சொல்லப்படுற. இவரே கோபிமார் அவசன்னைகள் ஆனா போலே அவசன்னரா, அவர்களுக்கு கஷ்டம் இருந்த மாதிரியா அதிசங்கினாலே இவருக்கு கஷ்டம். திருவாய்ப்பாடியில் பெண் பிள்ளைகள் வந்துவரை பெருமாளோடைய கூட எழுந்தருளி இருக்க, வந்துவரை பெருமாளோடைய கூட எழுந்தருளி இருக்கச் செய்தே அவன் பசுமைக்க பூங்காலம் ஒருமளவில் அவன் போனானாக கொண்டு பிரிந்தார்படும் விசனமெல்லாம் பட்டு விசனத்தையும் பிரிந்த அவன் கொடுமையையும் தோழிமாருக்கு சொல்லுமா போலே அவன் தன்னை குறித்து சொல்லுகிறாள் அப்படின்னு. அதாவது சரியா என்ன கேட்டா, எப்படியும் கண்ணன் பசுமைக்க போற போக போறா, போனா அந்த கஷ்டங்கிறது துக்கங்கிறது இருக்கு, ஆனால் இன்னும் பசுமைக்க போகல. அவன் பசுமைக்க போவதற்கு முன்னாடியே இவர்கள் துக்கம் எல்லாம் வந்துடுத்து. அதுதான் கொஞ்சம் அதிசங்கையினாலே வரக்கூடிய துக்கம் அப்படின்னு. அழகா சொல்ற, அவன் பசுமைக்க போங்காலம் வருமளவில் அவன் போனானாக கொண்டு, அந்த காலம் வந்தவனே அவனே போயிட்டான்னு நினைச்சுட்டாவன். இந்த பாவத்தினாலே, மனோபாவத்தினாலே அந்த காலம்தான் வந்திருக்கு, அப்போ அவனே போய் விட்டான் அப்படின்னு. இனி இவன், அதாவது என்ன கேட்டா, ஒரு விஷயத்த நம்மளே அதிகமா நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது நடந்துட்டதாவே தோணும். இனி இவன் பசுமைக்க போகிலோ என்று தங்களுக்கு உண்டான அதிசங்கா வாசனா பிரகர்ஷத்தாலே, அவன் போனதாகவே தங்களுக்கு தோற்றுகையாலே, அவன் போனானாகவே பிரமித்து பாடினார்கள் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். அதிசங்கையினாலே மனசுல அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா, அப்போ அதுவே நேரம் நடக்கிற மாதிரி தான் தோணும். நடக்கலைன்னா கூட நம்ம எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கோமோ அதுவே நடந்துட்டா மாதிரி ஆயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி ஐயோ அவன் பசுமைக்கு போய் விடுவானோ போய் விடுவானோன்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, அன்னைக்கு அவன் பசுமைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, கண்ணன் போகல அன்னைக்கு, ஆனால் போய் விடுவானோ அப்படிங்கிற ஒரு சங்கை இருக்கும்போது, அவன் பக்கத்துல இருக்கும்போதே அவன் போயிட்டா மாதிரி தோணிடுதான் இவளுக்கு. அப்படி அதிசங்கா வாசனா பிரகர்ஷத்தாலே அவன் போனதாகவே தோன்றி, அப்ப அவன் போயிட்டான்னே நினைச்சு அப்படி அவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள் அப்படின்னு. அவன் போனதாகவே தங்களுக்கு தோற்றுகையாலே அவன் போனானாக பிரமித்து அப்படின்னு, அவன் போனதாகவே இவர்கள் நினைத்து பாடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்னா, பிரிந்தார் படும் வியசனம் எல்லாம் பட்டு, கண்ணனை விட்டு பிரிந்தா என்னென்ன துக்கமோ அதெல்லாம் பட்டு வியசனத்தை சொல்லுகிறார்கள். இவர்கள் பட்ட துக்கத்தை சொல்லுகிறார். வியசனத்தையும் பிரிந்த அவன் கொடுமையையும், அவன் பிரிந்து போயிட்டான் இல்லையோ அவன் மனசுல எத்தனை கொடுமை இருக்கும், நம்மை துக்கப்படுத்தி விட்டு போகிறானேன்னு அதை ரெண்டையும் சொல்ல போறாப்போ. ஆனால் இந்த பாசுரங்கள்ல தோழிமாருக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இவ தோழிமாருக்கு சொல்றாளா, இவர்கள் அதாவது ஆயர்குல பெண்கள் தங்கள் தோழிகளுக்கு தங்கள் கஷ்டத்தை எடுத்து சொல்லுகிறாள் அப்படிந்தாக இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தானா அப்படி தோணும். ஆனால் அங்கேயே பார்த்தானா, தகவலை தகவலையே நீ கண்ணா அப்படின்னும் போது கண்ணனை பார்த்து சொல்ற மாதிரி தெரியும். அப்ப கண்ணனை பார்த்து சொல்றாளா, தோழிமாரை பார்த்து இவர்கள் பாசுரங்களை பாடுகிறாரா அப்படின்னு கேட்டா, தோழிமாருக்கு சொல்லுமா போலே அவன் தன்னை குறித்து சொல்லுகிறாள், கண்ணன் கிட்டேயே சொல்லுகிறாள். இப்ப வேடிக்கை என்னன்னா அதுதான்,
கண்ணனே இருக்கான் பக்கத்துல தகவலே தகவலையே நீ கண்ணான் கண்ணன் கிட்டே தான் சொல்றா கண்ணனை குறித்து தான் சொல்லுகிறாள் ஆனால் அவன் பிரிந்த ஒரு பாவத்தில் இவர் பக்கத்துல இருக்கும்போதே கண்ணனை பிரிந்த ஒரு பயத்தினாலே இவர்கள் வந்து இந்த அதிசங்கையினாலே வந்த ஒரு பயம் அந்த பயத்தினாலே தோல்மார்கிட்ட சொல்ற மாதிரி கண்ணன் கிட்ட சொல்லுகிறாள் அப்படின்னு அதனால இந்த பாசுரத்துல தோல்மார்கிட்ட சொல்ல மாதிரியும் வரும் கண்ணன் கிட்ட சொல்ற மாதிரியுமாக வரும் இத்தால் அஸ்தான சங்காஸ்பத ரசத்வம் என்கிற பகவத் குணம் இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாத்தியம் என்றதாயிற்று அதனால இந்த திருவாய்மொழியில சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா அஸ்தான சங்காஸ்பத ரசத்வம் கண்ணன் மிகவும் ரசமானவன் எந்த அளவு ரசமானவன் அப்படின்னா ஸ்தானம் இல்லாத இடத்துலையும் அவனை பற்றி சந்தேகம் வந்துவிடும் அந்த அளவு ரசமானவன் அப்படின்னு தேவையில்லாத விஷயத்திலையும் அவன் பக்கத்துல இருக்கும் போதுமே அவன் பிரிந்து விட்டான் அப்படின்னு நினைத்து அதனாலே அவனை குறித்த சங்கைகள்லாம் வந்து அந்த பிரிந்த விசனம் எல்லாம் படும்படி அத்தனை போக்கியமாக இருக்கிறவன் அஸ்தான சங்கா ஆஸ்பத ரசத்வம் காரணம் இல்லாமலேயே சந்திக்கும்படி சங்கை சந்தேகம் வரும்படி பரம போக்கியமானவன் என்ன தாத்பரியம் கேட்டான்னா ரொம்ப போக்கியமாக ரொம்ப பிரீத்தியா இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி அஸ்தான சங்காங்கிறது வருமா ஸ்தானம் இல்லாத இடத்துல சங்கா அப்படிங்கிறது பிரீத்தி அதிகமான இடத்துல தான் வருமா அப்படி இல்லாட்டும் சரி போனான்னா போயிட்டு போறான் அப்படின்னு தான் தோணும் இல்லையா ஒரு பிரீத்திங்கிறது ஓரளவு திட்டமா இருந்துன்னு வச்சுக்கோங்க இருந்தா சந்தோஷம் இல்லையா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும் அப்படி இல்லாட்டான்னா இன்னும் இன்னும் ரொம்ப மோசமா போயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப போனாலே சந்தோஷம் அப்படிங்கிற ரீதியில ஆயிடும் ஆனால் பிரிந்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதுன்னா அந்த அளவு இங்க அதையும் சொல்லிருக்க சாக்ஷஸ்வம் அவனை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட தரிக்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஏன்னா அந்த அளவு பிரீத்தி இருக்கு அந்த பிரீத்தி உடையவர்களுக்கு தான் இந்த மாதிரி அஸ்தான சங்கா அப்படிங்கிறது வருமா அதனால அப்படி அந்த அளவு ரசமாக அந்த அளவு அவர்களுக்கு பிடித்தவனாக எம்பெருமான் கண்ணன் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் அஸ்தான சங்காஸ்பத ரசத்வம் அப்படிங்கிற விஷயமானது இங்க சொல்லப்படுகிறது இதே மாதிரி விஷயத்த இன்னும் கூட சில இடங்கள்ல இருக்கு பார்க்கலாம் நம்ம ஆனா சுவாமி தேசியன் இதுல சில விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்க உதாரணமாக சீவைகுண்ட லோகத்துல இருக்கிறவர்கள்லாம் நித்திய சூரிகள் அவர்கள்லாம் அஸ்தான சங்கையினாலே அவர்கள்லாம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்றது சீவைகுண்டத்தில் நித்திய சூரிகள் இருக்கள் ஐயோ அவர்கள் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடின்னு இருக்காங்க பெருமாளுக்கு போய் எதுக்கு பல்லாண்டு பாடணும் பெருமாள் என்ன ஆனாலுமே அவன் நித்திய சூரிகளே நித்தியர்களா இருப்பவர்கள் அவர்களுக்கு மேல பெருமாள் அவளுக்கு எந்த விதமான குறைவும் வரப்போறது இல்லை எந்த விதமான அழிவும் வரப்போறது இல்லை அவன் அங்கேதான் இருப்பான் நீ பல்லாண்டு நன்னாக இருக்கணும் அப்படின்னு இவர்கள் வாழ்த்தி அதனாலே அவனுக்கு அதுல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடையாது என்ன ஆனாலும் பகவான் நிர்விகாரன் அப்படின்னு இருக்கிற அப்படின்னால எந்த விதமான விகாரமும் கிடையாது எந்த விதமான தோஷமும் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் இவர்களுக்கு நல்லா தெரியும் ஆனா கூட இவர்கள் பல்லாண்டு பாடுகிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டானா அஸ்தான பயசங்கா தேவையில்லாமல் பயம் வந்துருத்தும் இவாளுக்கு காரணமே இல்லாமல் பெருமாளுக்கு ஏதாவது தீங்கு வந்து விடுமோ அப்படிங்கிற பயம் வந்து அந்த பயத்தினாலே இந்த தீங்கெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கணும் எம்பெருமானே உமக்கு பல்லாண்டு அப்படின்னு அதாவது கண்ணன் வந்து கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் அவதாரம் பண்ணிச்சு அப்ப நிறைய பேர் பயந்தாரலாம் அது இங்கேயே வரப்போறது இந்த திருவாய்மொழியிலே வரப்போறது அதுல கண்ணன் பசுமைக்க போனா கஞ்சன் கருக்கொண்டு நின் மேல் கருணிற செம்மை ஈர்ப்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோ ஒரு வார்த்தையும் உண்டு அப்படின்னு கம்சன் அவங்க கண்ணா நீ அங்கெல்லாம் போகாத நீ போனியானா கம்சன் யாரையோ ஏவி விட்டுருக்கானோ அசுரர்கள்லாம் வராலாம் அப்ப இங்கேயும் அசுரர்கள் வந்தால் அபத்தவன்க அப்படின்லாம் வரப்போறது இங்கேயும் அப்படின்னா பயம் அங்க நிறைய பேருக்கு பயம் இருக்குன்னு கேட்டா அவளுக்கெல்லாம் கண்ணனை பத்தி பூரணமாக தெரியாது அந்த பயம் வந்ததுக்கு காரணம் பிரீத்தி தான் ஆனா பிரீத்தி மாத்திரம் இல்ல பிரீத்தியாலே வந்த அஜ்ஞானம் இப்ப கண்ணனுடைய பிரபாவம் அதெல்லாம் அவளுக்கு புரியாது அப்படின்னாலே அபத்தம் விளைஞ்சால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே இவர்கள்லாம் வந்து கோபிகள்லாம் விரிக்கிறார்கள் அப்படிங்கிறது வாஸ்தவம் ஆனால் சீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் இருக்கையோ அவளுக்கு அஜ்ஞானம்ங்கிறதே கிடையாது ஏன்னா சர்வஜ்ஞர்களாக எப்பவுமே எம்பெருமானை பற்றி சகல விதமான தியானமும் உள்ளவர்களாக இருப்பவர்கள் அவர்கள்லாம்
எம்பெருமான் கிட்ட அவர்களுக்கு அளவு கடங்காமல் பிரீத்தி அப்படின்னு இருந்தா கூட அஜ்ஞானங்கிறது கிடையாது இல்லையோ. அதனால அஷ்டானத்துல பயம் எல்லாம் அவளுக்கு எப்படி வரும், அவ எப்படி பயப்படுவான், பெருமாளுக்கு ஏதாவது ஆயிடுவோம் பயம் எப்படி வரும், அஜ்ஞானம் இருந்தா தானே பயம் வரும், பெருமாளுக்கு எதுவுமே ஆகாதுங்கிறது நல்லா தெரியுமே அவளுக்கு. அப்ப அவளுக்கு பயம் எல்லாம் எப்படி வரும், அப்ப அவ பயந்து பல்லாண்டு பாடுறாள் அப்படிதான் சொல்றதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு பராசர பட்டர் வந்துதான் இந்த மாதிரி சொல்றிருக்கார். அதுக்கு மேல இந்த கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு சமாதானத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நித்திய சூரியர்களுக்கு அஸ்தானத்துல ஒரு பயம் இருக்கு அப்படின்னா உண்மையில பயம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா அவளுக்கு அஜ்ஞானம் கிடையாது, எம்பெருமானை பத்தி நல்லா தெரியும். பின்ன என்ன அப்படின்னு கேட்டா அந்த அளவு பிரீதி இருக்குன்னு அர்த்தம். பயம் வரும் அளவு, அதாவது லோகத்திலே சாதாரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு பிரீத்தி மேலீட்டினாலே அப்போ அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ரீதியினாலே ஒரு பயம் ஒரு மூலியம். அந்த மாதிரி அந்த பயம் வரத்துக்கு காரணம் அதிக பிரீத்தி தானே, அந்த மாதிரியான பிரீத்தி இவர்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தமே தவிர உண்மையில பயம் இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன்னா நித்திய சூரியனுக்கு பயம் கிடையாது, பயம்னா துக்கம்னு அர்த்தம். பயங்கிறது ஒரு விதமான துக்கம் அது, அதாவது இனிமே வரப்போற விஷயத்தை கண்டு துக்கப்படுறதுக்கு பயம் பெயர், இனிமே வந்த ஏற்கனவே நடந்த விஷயத்தை பத்தி துக்கப்படுறதுக்கு துக்கம் பெயர், இனிமே நடக்க போற விஷயத்தை நினைச்சு துக்கப்படுறதுக்கு பயம் அப்படின்னு பெயர். அந்த துக்கங்கள்லாம் அவளுக்கு கிடையாது, துக்கம் கிடையாது, அஜ்ஞானம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் லோகத்துல அத்தியந்த பிரீத்தி இருக்கவளுக்கு அஜ்ஞானம் வந்து பயம் வரத பார்த்திருக்கோம். அந்த அளவு பிரீத்தி அவர்களுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பராசர பட்டர் அப்படி சாதித்தாரு. தவிர அந்த அளவு பிரீத்தி இருந்தா போறோம், பிரீத்தினாலே அவர்கள்லாம் பல்லாண்டு பாடுகிறார்கள் அப்படின்னு ஆகலாம். அதே தவிர பயந்து போயோ இல்ல அஜ்ஞானத்தினாலேயோ அவர்கள் பல்லாண்டு பாடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கேன். ஆனால் இப்ப சொல்ற விஷயம் எப்படின்னு கேட்டா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க நித்திய சூரியர்கள் மாதிரி கிடையாது. இங்க இங்க ஆயர்குல பெண்கள் இவர்களுக்கு வந்து அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துங்கிற மாதிரி அந்த நித்திய சூரியர்களுக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஞானங்கள்லாம் இவளுக்கு எதுவுமே கிடையாது. அதனால கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இவளுக்கு இருக்கும். சாதாரணமாக இப்ப கண்ணனுக்கு ஆபத்து வந்து விடுமோ பயத்தை காட்டணும். இப்ப முக்கியமான பயம் என்னன்னு கேட்டா கண்ணன் நம்மளை விட்டு பிரிந்து போவானோ, நம்மளை விட்டு விடுவானோ அப்படின்னு ஒரு பயம் ஒண்ணு. அந்த பயமும் ஒரு பிரீத்தியினாலே வந்ததுதான். ரொம்ப பிரீத்தி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். வேடிக்கையா ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு பையன் வந்து அத்தலிட்டவன், ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க கூடியவன், அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கக்கூடியவன். அவன் ஒரு சமயம் பெரிய பந்தயத்துல ஓட்டப்பந்தயத்துல பெரிய லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாதிரி பெரிய இதுல கலந்துகிட்டு போகும்போது அதுக்கு முன்னாடி அவன் அம்மாவை சேவிச்சான். அம்மாவை சேவிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவிச்சான். உடனே என்ன ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், வேகமா ஓடணும் அப்படின்னா அவன் அம்மா சொன்னா பார்த்து போட எங்கேயா விழுந்துட போறேன் அப்படின்னாலாம், எங்கேயா நடுவில் விழுந்துட போற, விழுந்து கை கால் உடச்சுட்டு போறேன், பார்த்துப்போம் இதுவா போ அப்படின்னாலாம். இதுதான் அஸ்தான ஸ்நேகம். அஸ்தான ஸ்நேகத்தினாலே வரக்கூடிய பயம் அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா தம் பையன் கிட்ட எத்தனை ஆசை இருந்தா நான் வேகமா ஓடி போய் கை காலம் ஒடிச்சுக்கிறது காட்டிலும் பேசாம இருக்கலாம் அப்படின்னு தோன்றது அம்மாவுக்கு. அந்த மாதிரியாக அளவுக்கு அதிகமான பிரீத்தி அப்படின்னு இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயத்திலே பயம் ஏதாவது ஆயிடுத்துனா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னா அந்த ரீதியிலே இப்போ ஆயர்குல பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். திருவாய்ப்பாடியில் பெண் பிள்ளைகள் பந்துவரை பெருமாளோட கூட எழுந்திருளி இருக்க செய்தே. அவன் பசுமை பெருமாளும் கண்ணனும் கூட இருக்கான். இப்போ கண்ணனும் பசுமைக்க போகல, பசுமைக்க போகக்கூடிய காலம் வந்துருத்து, கண்ணன் பக்கத்திலே இருக்கான். ஆனா கூட அவன் போனானாக கொண்டு, ஆனா கூட இவாளுடைய அந்த பாவனா பிரகர்ஷம் ஒண்ணு இருக்கோம், மனசுல கண்ணன் போயிட்டா என்ன பண்றது, போயிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு சிந்தியே இருக்கு. அப்படின்னால அவன் பக்கத்துல இருக்கிறதே தெரியாமல் அவன் போனானாகவே தெரிந்து விட்டது. பிரிந்தார்படும் வியசனம் எல்லாம் பட்டு வியசனத்தையும் அவ கண்ணனை விட்டு பிரிந்தா என்ன துக்கமோ அந்த துக்கம் மனசுல வந்து அப்படியே இருக்கு. அப்ப அந்த துக்கத்தை சொல்ல, துக்கத்தை மட்டும் இல்ல பிரிந்த அவன் கொடுமையையும், அவன் பிரிஞ்சுட்டு போனானே அப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் கூட தேய இல்லை அவனுக்குன்னு அவனுடைய கொடுமையையும் தோழிமாருக்கு சொல்லுமா போலே அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான் அப்படின்னு. தாமரை கண்கள் கொண்டு ஈர்தியாலோ அப்படின்னு அவனை நோக்கி சொல்றாளே, இப்ப தோழிகளுக்கு சொல்றாளா அப்படின்னு கேட்டானா, அந்த அந்த பாவனையில அவனை நோக்கி சொல்லுகிறான். இங்கே தான் தம்மை கொண்டு அகழ்தல்
தகவன்று உரையீரே அப்படின்னு ஒண்ணு வருது இதுல. அதனால கண்ணன் பிரிந்து போனா கூட அவன் தன்னை இங்கு விட்டு போயிட்டானோ, அவன் தாம் போகிறவர் தம்மே இங்கு வைத்தனரோ போக கடவுது என்று கலங்கும் பிரகிருதிகளான இவர்களுக்கு இப்போது அவன் போனானா நிச்சயம் இருக்கச் செய்தேயும் அவன் சந்நிகிதனாகவும் தோற்றக்கூடும் ஆகையாலும். அப்படியே அவன் போயிட்டா கூட அவன் இருக்க மாதிரி தோணுமா, இருந்தா கூட போயிட்ட மாதிரி தோணும், போனா கூட இருந்த மாதிரி தோணும். ஏன்னு கேட்டானா போனவன் தன்னை இங்க வச்சுட்டு போயிட்டானேங்கிறான். அவன் மனசளவுல அவன் பக்கத்திலே இருக்க மாதிரி எண்ணம் இருக்க அப்படின்னால கண்ணன் போயிட்டானான். ஆனா இங்கேயே என் மனசுலயே இங்கேயே அவன் தண்ணியே வைத்து விட்டு போய்விட்டானே. ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிடுவா இல்லையா, சில பேர் போறவா ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிடுவான். கண்ணன் தண்ணியே இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டானான். ஏன்னா இவர்கள் கிட்ட கண்ணனே இருக்க மாதிரியாக அப்படி தோற்றுமா. அப்படி அவன் சந்நிகிதனாகவும் தோற்ற கூறுகையாலும் லோகத்திலும் சொப்னத்தில் சித்த விப்ரம வைச்சித்திரி போலே இதுவும் பிரேம அவுட்கண்டே நிபந்தனமாக இப்படியும் ஒரு சித்த விப்ரம விசேஷம் உண்டாகையாலும் அவனை நோக்கி வார்த்தை சொல்லக்கூடும். எல்லாம் சொப்னம் போல, எல்லாம் லோகத்துல சொப்னத்துல என்னென்னமோலாம் நடக்கிறது இல்லையா, எல்லாம் அதிக பிரேம அவுட்கட்டியவாக பிரேமம் நிறைய போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி சித்த விப்ரமங்கள்லாம் வரும், இருக்கிறோம் இல்லாததா தோணும், அவன் இல்லாதப்போ அவன் போனப்புறம் அவன் இருக்கிறதா தோணும். அப்ப கண்ணன் பசுமைக்கு போன அப்புறம் கூட அவன் பக்கத்துல இருக்கிறதா பார்த்து கண்ணா உனக்கு தகவலே தகவலையே நீ கண்ணா அப்படின்னு அவனை பார்த்து சொல்றதாகவும் சொல்லலாம். இப்போ பாசுரம் பார்க்கலாம். இப்ப கண்ணன் கிட்ட ஆயர்வாடி பெண்கள் எல்லாம் தோழ்மார்களை குறித்து சொல்லுகிற மாதிரி கண்ணன் கிட்டே சொல்லுகிறார்கள். குருதர இந்த திருவாரை இப்படி வாசிச்சுட்டு மேல இப்படி எம்பெருமானோடைய கலந்து பெறுவாரா நிற்க செய்து இப்பிரகிருதியிலே தாம் இருந்த இருப்பை கண்டு இப்பிரகிருதி சம்பந்தம் காரணமாக எம்பெருமான் விடியிலோ என்றுள்ள அதிசங்கையாலே அவசன்னராகிறார். வந்து வரை பெருமாளோடே கலந்து பெறுவாரச் செய்தே பசுமைக்க போகுங்காலம் பிராப்தமானவாரே இவன் இனி பசுமைக்க போகிலோ என்று அதிசங்கையினாலே அக்கோபிமார் அவசன்னைகளானா போலே அவசன்னராய் அவர்களுடைய பாசுரத்தாலே அலற்றுகிறார். இப்ப அன்னியாபதேசம் அவளுடைய பாசுரத்தாலே பேசுறார். திருவாய்ப்பாடியில் பெண் பிள்ளைகள் வந்துவரை பெருமாளோடே கூட எழுந்தருள் இருக்க செய்தே அவன் பசுமைக்க பூங்காலம் வருமளவில் அவன் போனானாக கொண்டு பிரிந்தார்படும் வியசனமெல்லாம் பட்டு வியசனத்தையும் பிரிந்த அவன் கொடுமையையும் தோழிமாருக்கு சொல்லுமா போலே அவன் தன்னை குறித்து சொல்லுகிறாள். வே மறு தோழினையும் இழையுமாறோ எளியவன் தனிமையும் யாதும் நோக்கா காமறு குயில்களும் கூவுமாலோ கணமையில் அவை கலந்தாலும் ஆலோ ஆமருவின நிறை மேய்க்க நீ போக்கு ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலோ தாமரை கண்கள் கொண்டு ஏறுதியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா கண்ணா வேய்மறு தோளினை வெளி மாலை. ஆச்சரியமான தோள்கள், மூங்கில் போல இருக்கக்கூடிய மூங்கிலுக்கு போட்டி போடும்படி இருக்கக்கூடிய நல்ல நீளமாக மழமழப்பாக அழகாக இருக்கக்கூடிய இந்த தோள்கள் எல்லாம் மெலிந்து போகின்றன அப்படின்னு. வேய்மறு தோளினை மெலி மாலோ எல்லாம் உன்னுடைய விரகத்தினாலே உன்னை பிரிந்த துக்கத்தினாலே அதெல்லாம் ரொம்ப இழைச்சி போக முடியும் ஆயிடுத்தே ஆலோ அப்படின்னா ஐயோன்னு இருப்போம், ஐயோ அப்படி ஆயிடுத்தே. அது மட்டும் இல்லாமல் அதோட நிற்காமல் இந்த குயில்கள் கூவுகின்றன, அது கூவுவதை கேட்டு எனக்கு எத்தனை கஷ்டம், என்னுடைய மெலிவும் என்னுடைய தன்மையும் ஒன்றும் பார்க்காமல் நான் தனிமையா இருக்கேனே. அப்ப விரக தாபத்திலே தனியாய் விரகத்தை பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய என்னுடைய விரகத்தை அதிகமாக்கும்படியாக அது மாதிரி நான் இத்தனை மென்மையாக இருக்கிறேன் இல்லையா, இந்த விரகத்தை தாங்க முடியாமல் எந்த மென்மையை பத்தி கூட யோசிச்சு பார்க்காமல் எனக்கு துக்கத்தை தரும்படியாக இந்த குழிகள் குயில்கள் எல்லாம் கூவிக்கொண்டிருக்கின்றனவே அப்படின்னு. மெலியும் என் தனிமையும் யாதும் நோக்கா காமறு குயில்கள் அப்படின்னு. ஆச்சரியமான இந்த குயில்கள் எல்லாம் அவையெல்லாம் கவனம் செய்து கொண்டிருக்கின்றன. அப்புறம் கனமயில் அவை கலந்தாலும் ஆலோ கனமயில்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய மயில்கள் எல்லாம் அவையெல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றாக சேர்ந்து கலந்து பரஸ்பரம் பிரீத்தியாலே சேர்ந்து அவை நர்த்தனம் ஆடுகின்றன. ஏன்னா என்னுடைய வியசனத்தை எல்லாம் கணிசித்து பார்க்காமல் என்னுடைய வியசனத்தை எல்லாம் யோசித்து பார்க்காமல் இந்த குயில்களும் இந்த மயில்களும் குயில்கள் பாட்டு பாட மயில்கள் நாடனம் ஆட அதை பார்த்து விரக தாபத்துல எனக்கு துக்கம் அதிகமாக இதை பத்தி கவலைப்படாமல் அதெல்லாம் இருந்துருக்கே. ஆமரு இன நிறை மேய்கனி போக்கு சரி கண்ணனை பிரிந்தபடினால் தானே இத்தனை விரக துக்கம்,
கண்ணன் இப்போ ஒரு இப்ப போயிருக்கான் அவ்வளவுதான். பகல்ல போனா சாயங்காலம் வந்துட்டு போறான். மாடு மேய்க்கனா ஒரு நாள் முழுக்க மாடு மேய்க்க போறா. பகல்ல போனா சாயங்காலம் வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா, நீ கண்ணா நீ மாடு மேய்க்க போகும்போது ஒரு பகல் ஆயிரம் ஊழியால் ஒரு பகல் தானேன்னு சொல்றேன். ஆனா ஒரு பகல்ங்கிறது ஆயிரம் ஊழி காலத்துக்கு சமானம், ஆயிரம் ஆயிரம் கல்ப காலத்துக்கு சமமாக இருக்கே. உன்னை பிரிந்து ஒரு நொடி அப்படிங்கிறது ஒரு யுகமா இருக்கு, ஒரு பகல் அப்படிங்கிறது ஓராயிரம் கல்பத்துக்கு சமமாக இருக்கே, நான் என்ன செய்வேன்? ஆலோ ஆஹா கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பகல் ஆயிரம் ஊழியா ஆலோ, அதுக்கு மேல தாமரை கண்கள் கொண்டு இறுதியா ஆலோ, அதுக்கு மேல உன்னுடைய தாமரை கண்கள் கொண்டு எங்களை எல்லாம் நீ பிளந்து நிற்க, எங்க மனசையே பிளந்து நிற்கிறாய். உன்னுடைய கண்ணழகாலே எங்களை பீடிக்கிறாய். நீ பசுமைக்க போனால் உன் கண்ணழகை இங்கே வைத்து விட்டு போய்விட்டாயே, அதை வைத்து நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். கண்ணா தகவிலை தகவிலையே நீ கண்ணா, தகவுங்கிறதே இல்லையா லோகத்துல, கருணைங்கிறதே இல்லையா லோகத்துல? இல்ல கண்ணா நீ தான் தகவிலையா, இல்ல உனக்குதான் கருணை இல்லையா? இந்த நடக்கிற சம்பவத்தை பார்த்தா லோகத்துல கருணைங்கிறதே இல்ல போல இருக்கு எங்கேயுமே. அதனால தகவிலை தகவிலையே நீ கண்ணா, தகவிலைன்னு முதல்ல சொன்னா தயவே இல்லை உலகத்துலன்னு அர்த்தம். உலகத்துல ஒண்ணு தயனே ஒண்ணு கிடையாதா என்ன? இப்படி எல்லாம் என்ன இந்த குயில் இந்த மயில் இதெல்லாம் கூட என்னை படுத்துகின்றனவே, அப்போ உலகத்துல தயங்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்துல தய இல்லையோ இல்லையோ கண்ணனுக்கு தய இல்லைங்கிறத தீர்மானமா சொல்ற. தகவிலையே நீ கண்ணா, கண்ணா நீயே தகவிலை, உனக்குதான் தகவு தகவுன்னா தயவுன்னு அர்த்தம், தயவுங்கிறதான் தயா அப்படின்னு சொல்லவும் உனக்கு இல்ல. நீ இருந்த லோகத்திலும் இல்லையாகாதே கிருபையை அப்படின்னு சொல்ற பிள்ளை அழகா. நீ இருந்த இடத்துலயே கிருபை இருக்காது, கருணைங்கிறது இருக்காது. நீ எந்த உலகத்தில் இருக்க அந்த உலகத்திலே கருணை இருக்காது போல. லோகத்திலே சிறிது கிருபை உண்டாகிலும் உன் பக்கலில் ஒரு கிருபை இல்லை என்கிறான். அப்படி லோகத்துல ஏதாவது கிருபை இருக்கு யாருக்கா அப்படின்னு சொன்னா கூட உன்கிட்ட கொஞ்சம் கூட கிருபையே கிடையாது. நீ தகவே இல்லாதவன், தயையே இல்லாதவன் இல்ல அப்படின்னு உனக்கு தய இல்லாதவன் பட்டம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டானா, உன்னை பிரிந்து நான் இங்கனே படா நிற்க செய்தே, எங்களை பிரிந்து நீ இருக்க வல்லையாவதே. உன்னை பிரிந்து இத்தனை கஷ்டப்படுறோமே, உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? நாங்கள் படுற கஷ்டத்துல பாதியாவது நீ பட்டிருக்கியா, இல்ல கால் பாகமாவது இருக்கா? ஏதோ எங்களை பிரிந்த அதனால என்ன பண்ண, உங்களை பிரிந்த எனக்கு என்ன அதனால, என் ஆனந்தத்துக்கு எந்த குறவும் இல்லைங்கிற மாதிரி நீ நடந்து கொள்கிறாயே. இல்லட்ட நீ வந்திருக்க வேண்டாமா? உன்னை பிரிந்து உன்னை உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை, உங்களோடு பேசாமல் என்னால் இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டாமோ? ஆனா எங்களை பிரிந்து ஆச்சரியமா மாடு மேய்ச்சின்னு இருக்க, வேணுகானம் பண்ணி மாடு மேய்த்து எங்கள் நினைவே இல்லாமல் அப்படியே இருக்க முடியறது உன்னால. அதனால என்ன கேட்டா, உங்களுக்கு உனக்கு எங்களிடம் தயங்கிறது கிடையவே கிடையாது. நாங்கள் இத்தனை பாடுபடும் போது அதனாலேயாவது ஒரு தயங்கிறது வந்திருக்கணும், ஐயோ நம்மளை பிரிஞ்சு பாடுபடுறனாலே இல்லை. ஆனால் எங்கள் நினைவே இல்லாமல் உன்னால் இருக்க முடிகிறது. எங்களை பிரிந்து நீ இருக்க வல்லையாவதே, நீ இருந்த லோகத்திலும் இல்லையா, நீ இருக்கிற இடத்திலே கிருபைங்கிறது இருக்காது அண்ணா தெரியுது. ஏன்னா நீ அப்படிப்பட்டவன். அப்படி லோகத்திலே சிறிது கிருபை உண்டாகிலும் உன் பக்கலில் ஒரு கிருபை இல்லை என்கிறாள் அப்படின்னு அழகான ஒரு முடிவு இருக்கு. இப்போ ஒன்று ஒன்றாக மெதுவாக அர்த்தம் பார்க்கலாம். வேய் மறு தோளினையும் மெலியுமாலோ, உன்னை பிரிகையாலே என்னுடைய தோள்கள் மினியா நின்றன அப்படின்னு. பிரிஞ்சபடினாலே தோளெல்லாம் வெடிச்சு போய் சேர்ந்து இருந்தா தோளெல்லாம் நன்னா புஷ்டியாக இருக்குமா? பிரிவுங்கிறபடினாலே இழைச்சு போயிடுச்சு. அதனால மூங்கில் போல இருக்கக்கூடியது, அழகானது மிருதுவானது குளிர்ச்சியானது எல்லாம் இருக்கு, ஆனால் மெலிந்து போயிடுது. அப்போ ஒரு சந்தேகம், அப்ப அழகா இருக்கு குளிர்ச்சியா இருக்கு மூங்கில் போல இருக்கு எல்லாம் இருக்குன்னா அப்ப மெலிந்து போயிடுது. அப்ப அதெல்லாமும் ஒன்னு போகணும். அதாவது கண்ணனை பிரிந்த துக்கத்தினாலே தோள்கள் எல்லாம், தோல் இணைனா இரண்டு தோள்கள், அது மெலிந்து போய்விட்டது அப்படின்னு சொன்னா, அப்ப மெலிஞ்சு போனா அதனுடைய தேஜஸும் போச்சு, அதனுடைய அழகும் போச்சு, அதனுடைய குளிர்ச்சியும் போச்சு, அப்படித்தானே சொல்லணும். ஆனா வேய்மறு தோளினை மூங்கில் போலே, பீன விருத்த ஆயுதங்களாலே, ருத்து தர வம்ச காண்ட சதிருஷங்களான அப்படின்னு நீளமாக இருக்கு, உருட்டையாக இருக்கு, மிருதுவாக இருக்கு, மழமழன் இருக்குன்னு எல்லாம் விவசாயங்க. அது எல்லாம் தானே கண்ணனை பிரிஞ்ச கஷ்டத்தினாலும் எல்லாம் போச்சுன்னு தானே சொல்லணும். ஆனா அதெல்லாம் போச்சுன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டா,
அது சொல்ற அப்படி இல்ல கண்ணனோடு சேர்ந்து இருக்கும்போது இருந்ததை சொல்ற பார் வேய்மறு தோல் இணைன்னு இப்ப மெலியுமானோ கண்ணனோடு சேர்ந்து இருக்கும்போது இவாளுக்கு என்ன தெரியும் இவா தோல் நல்லா இருக்குங்கிறது இவாளுக்கா தெரியும் கண்ணன் சொல்லியிருக்கான் உங்களுடைய தோள்கள் மா உன்னுடைய தோல் எப்படி இருக்கு தெரியுமா இது வேய்மறு தோலினை இது மூங்கில் போல இருக்கு அப்படின்னு கண்ணன் கொண்டாடி இருக்கான் சம்ஸ்லேஷ திசையிலே நீ இப்படி கொண்டாடி கொண்டு அனுபவிக்குவதையான என் புஜங்களுடைய யுகலமானது அந்யோன்யமுண்டான சேர்த்தி அழகை சொல்லி நீ வாய் வெறுவும்படி துவந்தமாயிருக்கிற என் தோள்களானவை தொத்விரகத்தாலே கிருஷமாக நின்றதுன்னு அழகா சொல்ற கண்ணனோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த தோள்கள் எல்லாம் இத்தனை அழகாக இருக்கின்றனாங்கிற விஷயங்கள்லாம் கண்ணன் தான் சொல்லி சொல்லி அனுபவிச்சிருக்கான் கண்ணன் தான் அணைத்திருக்கிறான் அப்போ உனக்கு பரம போக்கியமாக தோல் இணைந்தா ரெண்டு அந்யோன்யம் உண்டான சேர்த்தி அழகை சொல்லி இந்த ரெண்டு இதுக்கு சமம் அதுதான் அதுக்கு சமம் இதுதான் சொல்லக்கூடிய அற்புதமான இரண்டு தோள்களுடைய சேர்த்தி அழகை சொல்லி நீ கொண்டாடும்படியாக இருந்த இந்த தோள்களானவை இப்போ உன்னை விட்டு பிரிந்து இந்த விரகத்தினாலே வேய்மறு தோளினை மெலியுமா ஆலோ மெலிந்து விட்டனவே ஆலோ ஹா அகோ விஷாதாதி செய்யாம் ஐயோ ஐயோன்னு சொல்ற மாதிரி அர்த்தம் உன்னை விட்டு பிரிந்து இப்படி ஆயிடுத்த இந்த தோல் அப்புறம் மெலிவும் என் தனிமையும் யாதும் நோக்கா காமறு குயிலினை அடுத்தது கூவுமாலோ காமறு குயில்களும் கூவுமாலோ குயில்கள் சப்திக்கின்றன அப்படிங்கிற விஷயம் சொல்றார் குயில்கள் சப்தித்தா என்ன அப்படின்னு கேட்டானா எனக்கு அவை துக்கத்தை கொடுக்கின்றன அப்ப அதனால குயில்கள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டானா என்னுடைய துக்கத்தை பார்த்து அந்த குயில்கள் எல்லாம் ஒன்னும் சப்திக்காமல் பேசாம இருக்கணும் கூவாமல் இருக்கணும் ஆனால் என் மெலிவியும் என் தனிமையும் ஒன்னும் நோக்காமல் மெலிவுனா நான் மெலிந்திருப்பது தனிமை அப்படின்னா கண்ணனை விட்டு பிரிந்து நான் கஷ்டப்பட்டு இருப்பது என்னுடைய விரக தாபம் இதெல்லாம் எதையுமே யோசிச்சு பார்க்காமல் இவற்றின் மெலிவும் என் தனிமையும் ஒன்றும் பாராதே இக்குயில்களானவை உன் திருநாமங்களை கூவா நின்றன அதன் மேலே மயில்களும் கலந்து ஆளா நின்றன அதுக்கு மேலே மயில்களும் ஆடிக்கொண்டிருக்கிறேன் குயில்களும் கூவி கொண்டிருக்கின்றன என் கஷ்டம் எல்லாம் தெரியாமல் இதெல்லாம் இப்படி இருக்கேன் அப்படின்னு இன்னும் உயிர்க்கிறது காலன் என்றுன்னு சொன்னார் இல்லையா முன்னாடியே கண்ணன் பெயரை சொன்னா இவன் உயிர்க்கு காலன் அப்படின்னு தெரிஞ்சா கூட அவை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றன அப்படின்னு அந்த மாதிரியா குயில்களும் வெளியும் என் தனிமையும் அழிவும் என் தனிமையும் யாதும் நோக்கா காமரு கிருஷையாய் இருக்கிற இவளுக்கு நம்முடைய துணிகள் மாரகங்கள் என்று விமர்சிக்கின்றனவில்லை நாம பாடினா இவளுக்கு அது உயிர் போயிடும் அப்படின்லாம் யோசிச்சு பார்க்காமல் அந்த குயில்கள் காமரு குயில்களும் அப்படிங்கிறதுக்கு மூணு அர்த்தம் சொல்லியிருக்கார் காமரு அப்படின்னா அழகான அப்படின்னு ஒரு அர்த்தம் முதல் அர்த்தம் காமரு என்று அழகியதுன்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார் ரெண்டாவது அர்த்தம் கா மறு கானா தோட்டம்னு அர்த்தம் மறுனா சேர்ந்து இருக்கிறேன்னா உத்தியானத்திலே சேர்ந்து இருக்கிற கோகிலங்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் மூணாவது கா மறுவுதல் அப்படின்னா கா அப்படின்னா அந்த குயிலுடைய சப்தம் அந்த சப்தத்தோடு இருக்கின்றன ரசானுபவமாய் பரஸ்பர சம்சேஷ ரசாஸ்வாத திருத்தங்களான கோகிலங்கள் நல்லா ரசானுபவத்தோடு கூட ஆச்சரியமா சப்தம் போட்டுண்டு கீசு கீசுன்னு நாச்சியார் சொல்றார் இல்லையா ஆனை கீசு கீசுன்று இங்கு இங்கும் ஆனைச்சாத்தன் பக்ஷெல்லாம் கூட சேர்ந்து கீச்சு கீச்சுன்னு கத்துறதுங்கிற அழியோ அந்த மாதிரியாக இந்த குயில்கள் எல்லாம் சேர்த்துண்டு அழகான மதுரமான வார்த்தைகளை பாடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம் அதனால காமருவுதல் அப்படின்னா ரசானுபவம் செய்தல் அப்படின்னு அர்த்தம் அப்ப ரசானுபவத்தோடு கூட எல்லா குயில்கள்லாம் கலந்திருக்கும் இல்லையோ அதனால சேர்த்தியா இருக்கிற அப்படினாலே ரசானுபவத்தோட இந்த குயில்கள் எல்லாம் பாடுகின்றன அதனாலே அந்த பாட்டு எனக்கு ரொம்பவும் பாதகமாக என்னை பாதிப்பதாக இருக்கிறது காமரு குயில்களும் கூவுமாலோ கனமயில் அவை கலந்தாலுமாலோ அந்த கன மயில்கள் அந்த மயில்களும் கூட்டம் கூட்டமா இருக்கும் அதுவும் கட்டாலும் கலந்து ஆளுமா அதுவும் வந்து அந்த சேர்ந்து இருக்கிற அப்படின்னாலே கலந்து இருக்க அப்படின்னாலே அந்த சந்தோஷத்தினாலே ஆளுமாலோ நர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கின்றனவே அப்படி
கணமயி லவயி மயூரஸ்ய வதேனூனம் ரக்ஷசான கிருதா அப்படியான ஒரு விஷயம் எடுத்திருக்காருங்க. பெருமாள் ஸ்ரீராமாயணத்துல பெருமாள் வந்து சீதா பிராட்டியை பிரிந்து கஷ்டப்படும் போது மயில்கள் எல்லாம் நர்த்தனம் ஆடினதை பார்த்து ரொம்ப துக்கப்படுறார் அவர். இந்த மயில்கள் எல்லாம் இப்படி நர்த்தனம் ஆடின்னு இருக்கேன், இதை சீதா பிராட்டியோடு இருந்துதானே இந்த அழகை பார்க்கணும், குயில் கூவுவதையும் மயில் நடனம் ஆடுவதையும் அவளோட சேர்ந்து இருந்து நான் பார்த்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மயூரஸ்வரே நூனம் ரக்ஷதா நகர்த்தா பிரியா, இந்த மயில்லாம் என்ன சந்தோஷமா இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மயில்களுடைய அந்த ஜோடியை பிரிக்கிறதுக்கு ராவணன் வரல போல இருக்கு. என்னுடைய ஜோடியை பிரிக்கிறது தான் ராவணன் வந்தான். அந்த மயில்கள் கூட்டத்துல ராவணன் ஒருத்தன் கிடையாது போல இருக்கு, அவன் ஜோடியெல்லாம் பிரிக்க மாட்டான் போல இருக்கு. அப்படி இவளை பிடிக்கிறதா ராவணன் ஒண்ணு மயில் கூட்டத்திலோ குயில் கூட்டத்திலோ இல்லை, நல்ல மனுஷனுக்கு தான் ராட்சசன்லாம் இருக்கான். அதாவது என்ன கேட்டா, அந்தந்த பிராணிகளுக்கு உள்ளுக்குள்ள துக்கத்தை விளைவிப்பதாக அந்தந்த பிராணி இருக்காது. ஒரு மானை அடிச்சு போடுறதுக்கு புலி சிங்கங்கள்லாம் இருக்கும், ஆனா மானே ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு போட்டுன்னு சாவுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா மனுஷன்கிட்டதான் அந்த ராட்சசங்கிறவன் எத்தனை விதமான அந்நியாயம் நூறு மனுஷனுக்கு பண்ண முடியும் அப்படிலாம் பார்த்து பண்ணிட்டு இருப்பான். அதுதான் ராமாயணத்தை சொல்றார், மயூரஸ்ய வேணும் மயில்களுக்குள்ளே ராவணன் இல்லை போல இருக்கு, இவளை பிரிக்கிறது இல்லை போல இருக்கு, அதான் சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரியாக அதே பாவத்துல இவரும் சொல்றா, நானும் கண்ணனும் பிரிஞ்சுட்டேன், ஆனா மயில்களுக்கு அந்த மாதிரி பிரிவு இல்லாமல் இருக்கு, அவை வந்து பரஸ்பர சம்ஸ்லேஷ ரசம் உதித்தங்களான அவத்தை தான் கண்டுகொண்டு பார்க்க மாட்டாமையாலே முகத்தை மாறி வைத்து அவை என்று பரோட்சமாக நிர்தேசிக்கிறாள். இந்த பாசுரத்துல கனமயில் அவை கலந்தாலும் ஆலோ அப்படின்னு இங்க அவைன்னு ஒரு பதம் இருக்கு, காமரு குயில்களும் கூவுமாலும் கனமயில் அவை கலந்தாலும் ஆலோ, அவைனா அந்த மயில்கள், கண்ணுக்கு நேரம் நிக்கிற மயில்கள் அவைதான் கலந்து அவைகள்லாம் ஆளுமாலோன்னு நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஆனா கூட அவைன்னு ஏன் சொல்றேன்னா, அந்த மயில்களை பார்ப்பதற்கு கூட விளால முடியலையா. இதெல்லாம் உத்தீபனம்னு பேர். உத்தீபனம்னா என்ன கேட்டா, சிருங்கார ரசத்துக்கு அந்த ரசத்தை தூண்டும்படியான சில நிகழ்ச்சிகளோ இல்ல சில சுற்றுச்சூழல்களோ இருந்தா அதுக்கெல்லாம் உத்தீபனம் பெயர். நல்ல தோட்டங்கள், நல்ல தென்றல் காற்று முதலானதெல்லாம், நல்ல மல்லிகை பூ வாசம், அந்த மாதிரி குயில்களுடைய மதுரமான கானம், மயில்களுடைய அழகான ஆட்டம், இதெல்லாம் சிங்காரத்துக்கு உத்தீபனம். இதெல்லாம் இருந்தா இன்னும் விரக தாபங்கிறது அதிகமாயிடும். அதனால அந்த மயில்களை பார்க்கலையாம் இவன் நாய், இவை நடனம் ஆடுகின்றடாங்கிறத பார்த்த உடனே கண்ணை திருப்பிண்டுட்டா, ஏன்னா அதை பார்த்தால் இவளுக்கு இன்னும் தாபம் அதிகமாயிடும். அதனால அப்படி முகத்தை திருப்பிட்டு அந்த கனமயில்கள்லாம் அவைனா அந்த கனமயில்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு. அப்போ கனமயில் அவையும் கலந்தாலும் ஆலும், அப்புறம் ஆமறு வின நிறை மேய்க்க நீ போக்கும் ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலும். ஆமறு மறுவினா ஆநிறை, ஆநிறைன்னு வச்சுக்கணும், ஆநிறைனா இந்த பசுமாட்டினுடைய ஒரு வரிசை, பசுமாட்டு கூட்டம்னு அர்த்தம். மறுவினா அப்படின்னா கண்ணனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஆமறு இன நிறை அப்படின்னு சொல்லியோ, ஆ மறுவின நிறை, மறுவின ஆநிறை, மறுவின சேர்ந்திருக்கிற, கண்ணனை விட்டு பிரிந்தாமல் இருக்கிற, கண்ணன் வேணுகானம் பண்ணானால் கண்ணனை விட்டு பிரியாமல் கண்ணனோடே சேர்ந்து ஆகாரங்கள்லாம் ஒண்ணு இல்லாமல் புல்லெல்லாம் சாப்பிடாமல் மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோறன்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரியாக அவன் எல்லாம் தன்னுடைய ஆகாரத்தையும் மறந்து கண்ணனையே பார்த்து கொண்டு இருக்கின்றன. அப்படி மறுவின சேர்ந்து இருக்கக்கூடிய இன நிறை மறுவின, அப்படிப்பட்ட ஆணிறைகள் அந்த பசுமாடுகள் அப்படின்னு. இங்கேயும் மறு இனன்னு பிரிச்சிருக்க, மறுனா உன்னோடு சேர்ந்த, இனன்னா கூட்டம் கூட்டமாக இருக்கிறேன்னு அர்த்தம். தித்ராதி ரக்ஷணத்தாலே திருப்தி ஆகாத உன்னுடைய கிருபைக்கு பூர்ண விஷயாகும்படி அசங்கேயலாகுன, கண்ணனுக்கு எப்பவுமே ரெண்டு மாடு மூணு மாடு எல்லாம் பேச பிடிக்காது, எல்லாம் நிறைய மொத்தமா கூட்டமா மேய்க்கணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாத்தோடையும் இருக்கணும். பக்தர்களுக்கு கூட அப்படிதான், ரெண்டு பேருக்கெல்லாம் அனுகிரகம் பண்றது காட்டிலும் அவளுக்கு கேசவன் தமர் கீழ்மேல் இல்லை மாதிரி ஏழு ஏழு பிறப்புன்னு சொல்லிட்டு மொத்த பேருக்குமா சேர்த்து அவரோட சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ரக்ஷணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர். அதனால அந்த ஆணிறையை பசுமாடுகளை மேய்ப்பதற்கு நீ போகும்போது ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலும், ஒரு பகல்ங்கிறது ஆயிரம் பிரளய காலத்துக்கு சமானமாக ஆயிடுத்து,
தொட்டில் யுகாயதேன்னு பாகவதத்தில் சொல்ற மாதிரி ஒரு க்ஷண காலங்கிறது ஒரு யுக காலமா போடுது. தாமரை கண்கள் கொண்டு இறுதியாகலும், அது இல்லாம ஒரு பகல், ஒரு பகலே 1000 ஊழியம் தான். இது மாதிரி எத்தனை பகல் இருக்கு. எங்களை பிரிந்து உனக்கு அனுகூலமா இருக்கிற பகல் எங்களுக்கு பிரதிகூலமாவது. நீ மாடு மேய்க்கன்னா பகல் எப்ப வரப்போறதும் காத்துன்னு மாடு மேய்க்க போறேன், ஆனா நாங்களா பகல் வரப்போறதேன்னு பயந்துன்னு உன்னை பிரிந்து அந்த துக்கத்திலே கஷ்டப்பட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அதுக்கும் மேல தாமரை கண்கள் கொண்டு ஈர்தியாலோ, தாமரை கண்களை கொண்டு எங்கள் மனசை எல்லாம் பிளக்கிறாய் நீ. நீ பசுமைக்க போனால் என் நெஞ்சை விட்டு போகாதே நிற்கிற உன்னுடைய கண்ணழகாலே அப்பகல் எல்லாம் என்னை நீ பிடியா நின்றாய். நீ போனாலும் உன் கண்ணழகு போலியே, அது எங்க மனசை விட்டு போகாமல் அங்கேயே இருந்துட்டு இருக்கே ஆளுவோம். நாங்க என்ன செய்வோம்? தகவிலை கிருபையிலை நீ எங்களை பிரிந்து தரிக்கலாவதே, நீ இருந்த லோகத்திலும் கிருபை இல்லை. எங்களை பிரிந்து நீ தரிச்சிருந்துக்கு, நீ எங்க போனாலும் உனக்கு கருணைங்கிறதே கிடையாது. நீ இருந்த லோகத்துல யாருக்குமே கருணை கிடையாது, கோயிலுக்கும் கிடையாது, வயலுக்கும் கிடையாது, ஒண்ணுக்கும் கையில கிடையாது, உன்னுடைய தாமரை கண்ணுக்கும் கிடையாது. அப்புறம் அதையெல்லாம் சொல்லி என்ன முக்கியம்? உனக்குதான் தகவிலை, தகவிலையே நீ கண்ணா, தகவிலையேங்கிறது நீயேன்னு வச்சுக்கோ, நீயே தகவிலை, நீயே கிருபையுடவன் அல்ல. இந்த லோகத்திலே சிறிது கிருபை உண்டானாலும் நீ ஒருவனுமே கிருபையுடவன் அல்ல. அப்படின்னு யாருக்காவது ஒன்னு ரெண்டு கிருபை இருந்தாலும் இருக்கும், ஆனா உனக்கு கிருபைங்கிறது ஒரு நாளும் வராது அப்படின்னு தாற்பயம். உன்னை பிரிகையாலே என்னுடைய தோள்கள் மெனியா நின்றன, இவற்றின் மெலிவும் என் தனிமையையும் ஒன்றும் பாராதே. இக்குயில்களானவை உன் திருநாமங்களை கூவா நின்றன, அதன் மேலே மயில்களும் கலந்து ஆளா நின்றன. ஒரு பகல் பிரியும் அளவில் இங்கனே பட வேண்டுமோ என்னில், ஒரு பகல் தானே கண்ணனை பிரிஞ்சிருக்கான், அதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு கேட்டா, நீ பசுமையை கப்போனவாறே அவ் ஒரு பகல் தான் 1000 ஊழியாக நிற்கும், அதன் மேலே நீயும் உன்னுடைய கண்களாலே என்னை ஈரான் என்றாய். உன்னை பிரிந்து நான் இங்கனே படா நிற்க செய்தே எங்களை பிரிந்து நீ இருக்க வல்லையாவதே. நீ இருந்த லோகத்திலும் இல்லையாகாதே கிருபை, லோகத்திலே சிறிது கிருபை உண்டாகிலும் உன் பக்கலில் ஒரு கிருபை இல்லை என்கிறாள். தகவலே தகவலையே நீ கண்ணா இருக்கப்படுறாங்க. ரெண்டு தகவலே, முதல் தகவலே தயவுங்க, நீ இருக்கிற இடத்துல தயங்கிறதே இல்லை போல இருக்குன்னு முதல்ல சொன்ன. அப்புறம் எங்கேயாவது ஏதாவது தயம் இருந்தா கூட உனக்கு தயங்கிறதே இருக்கவே முடியாது என்பதாக நீ தகவல் இல்லாதவனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தகவலை தகவலையே நீ கண்ணா, தகவலை தகவலையே நீ கண்ணா, தலைமுலை புணர் தரும் புணர்ச்சிக்காரா, சுகவள்ளம் விசும்பிறந்தறிவை மூழ்க, சூழ்ந்தது கணவன நீங்கி ஆங்கே, அகவுயிர் அகமகம் தோறும் உள்புக்கு, ஆவியின் பரமல்ல வேட்க எந்தோ, மிக மிக இனியுன்னை பிரிவை ஆகமால், வீவனின் பசு நிறை மேய்க்க போக்கேன்னு இந்த பாசுரம். இந்த பாசுரத்துடைய அர்த்தம் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல வேண்டி இருக்கு, அப்படின்னால இதுவும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்போ இந்த திருவாய்மொழியில சொல்லப்பட்ட குணம் என்னங்கிறத நாம பார்த்தோம். எம்பெருமானவன் அஸ்தானத்திலே ஸ்நேக சங்கையை கொடுக்கும்படியாக ஒரு ரசத்தை உடையவன், போக்கியமாக இருப்பவன். அஸ்தான ஸ்நேக சங்காஸ்பத ரசக உதித ஸ்ரீபதி காரிஜேன, ஸ்ரீபதி ஆனவன் அப்படிப்பட்டவன் இங்க சொல்ற. இதுல முதல் பாசுரப்ப நம்ம பார்த்தோம், ஸ்லோகத்தை பார்த்தோம்னா, அம்போஜாட்சத்துவ கீர்த்தியா எது குலஜதையா சாத்மனா சியாமளத்வாது, எது குலஜதையா சாத்மனக்ஷாமளத்வாது கோவிந்தத்வாது பிரியோத்வத்வசனபரதையா சக்கரராஜாயுதத்வாது ஸ்ரீநீலாஸ்மப்ரபத்வாது அதிசுபகதையா கோபநிர்வாகத்வாது அஸ்தானஸ்நேகசங்காஸ்பதரச உதிதஹ ஸ்ரீபதி காருஜேன. முதல் பாசத்திலே அம்போஜாட்சத்துவ கீர்த்தியா தாமரைக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு கீர்த்தி இருக்கிற அப்படின்னாலே, எம்பெருமானுக்கு தாமரைக்கண்ணன் பெயர் இருக்கிற அப்படின்னாலேன்னு அர்த்தம். தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலோ அப்படின்னு அந்த பாசுரத்துல சொன்ன மாதிரியா, இல்ல அம்போஜாட்சத்துவ கீர்த்திங்கிறார். இது ஏன்னா ரெண்டு விஷயம், ஒண்ணு கேட்டா தாமரைக்கண்ணன் எம்பெருமானுங்கிறது ரொம்ப பிரசித்தம், அது குண்டரீகாட்சன் பெருமானுக்கு மட்டும்தான் பெயர். இது வேதத்திலே இந்த எம்பெருமானுடைய கண்கள் தாமரைப்பு போல இருக்குன்னு உபனிஷத்திலேயே சொல்லியிருக்க முடியாத அத்தனை பிரசித்தி உடையவன், லோகத்திலையும் பிரசித்தி உடையவன் புண்டரீகாட்சன் பெருமாளுக்கு திருநாமம் அப்படின்னு. அதனால அம்போஜாட்சத்துவ கீர்த்தியா அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த தாமரைப்பூ போல கண்கிறது எம்பெருமானுக்கு இருக்குன்னா அவனுக்கு கீர்த்தி கூடுறது, ஏன்னா ரக்ஷணம் பண்ணாதான் இந்த மாதிரி கண் வரும்.
ரொம்ப கருணை ரொம்ப ரட்சணம் இருந்தா கண்ணுல அந்த அழகு தெரியுமா நம்ம மனசுல என்ன பாவம் இருக்கோ அது கண்ணுல தெரியும் திருட்டுத்தனம் இருந்துச்சுக்கோ அது கண்ணுல கட்டாயம் தெரியும் மனசுக்குள்ள பயம் இருந்துன்னு வச்சுக்கோங்கோ அது கண்ணுல கட்டாயம் தெரியும் மனசுக்குள்ள திருட்டுத்தனம் ஏமாத்துத்தனம் இருந்ததுன்னா அது கண்ணுல கட்டாயம் தெரியும் மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தா அது கண்ணுல கட்டாயம் தெரியும் மனசுக்குள்ள துக்கம் இருந்தா அதுவும் கண்ணு காட்டி கொடுத்துரும் கண்ணு மூலமா எதை தான் தெரிஞ்சுக்க முடியாது மானசபாவம் மொத்தத்தையும் கண்ணுல தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பார்த்தா கண்ணன் தன்னுடைய சங்கல்பத்தினாலே ரோகம் மொத்தமும் ரட்சிப்பவன் அப்படின்னு ரக்ஷணத்துக்கான கிருபை கண்ணு உடை கிருபையை உடையவன் கண்ணன்ங்கிறது அவனுடைய கண்ணை பார்த்தா தெரிஞ்சிருமா அந்த கருணைங்கிறது அந்த கண்ணுல இருக்குமா நான் சொன்னேன் இல்லையா மொத்தமே உள்ளுக்குள்ள இருக்கிறத மொத்தமும் கண்ணுல தெரியும் போது கருணை தெரியும்படியா இருக்கிறபடியா இருந்தா புண்டரீகாட்சனாக இருக்கான் புண்டரீகாட்சன்னா அழகான கண் மாத்திரம் இல்லாமல் குளிர்ச்சியான கண்ணுன்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா அழகான கண்ணு ரொம்ப ரொம்ப சிவப்பா இருந்து நிச்சுக்கோங்க அப்ப கோபம் இருக்குன்னு அர்த்தம் அப்படியா இல்லாமல் திட்டமான சிவப்பானு அதாவது வாத்சல்யத்தாலே கண்கள் சிவந்து இருக்கணும் அதுக்கப்புறம் கண்களுக்கே உரிய வெளுப்பு கண்களுக்கே உரிய கருப்பு எல்லாம் கலந்திருந்து மிக அழகாக இருக்கும்போது அந்த ரக்ஷணம் அப்படிங்கிறது நல்ல கருணை இருக்கு நல்ல ரக்ஷணம் இருக்குங்கிறது அந்த கண்கள்ல தெரியணுமா அதுதான் கீர்த்தி அப்படிங்கிறது அம்போஜாட்சத்துவ கீர்த்தியா இது எம்பெருமானுக்கு தான் வர முடியும் மற்ற பேருக்குலாம் அதனாலதான் புண்டரீகாட்சத்துவம் தாமரை பூ போல கண்ணன் கண் இருக்குங்கிற மற்ற பேருக்கு வராதுங்கிறது காரணம் அதுதான் ஏன்னா ரக்ஷணம் செய்யறவளுக்கு தான் வரும் இல்லாட்டா வராது அப்படிப்பட்ட தாமரை கண்கள் இருக்கிற எம்பெருமானே தாமரை கண்கள் கொண்டு ஈர்தியாலோ அப்படின்னு அந்த கண்களை கொண்டு எங்களை நீ பிழைக்கிறாய் எங்கள் மனசை பிழைக்கிறாய் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாருங்க அப்போ அந்த தாமரை கண்கள் முதலான இதனாலே எம்பெருமான் கிட்ட பிரீத்தி அதிகமாக அப்படின்னால்தான் அஸ்தான ஸ்னேக சங்காஸ்பதரசாக எம்பெருமான் அப்படிங்கிறது இந்த திருவாயங்களிலே சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த இரண்டாம் பாத்திலே நாம் மெதுவாக பார்க்கலாம் ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே தரணும்